கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தையை நாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமாரின் மகள் மதுரிமா அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி முடிந்து பள்ளி வாகனத்தில் ஏற முற்பட்ட போது துரத்தி சென்ற நாய் சிறுமியின் கை கால்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கடித்து குதறியது. வழிதாங்க முடியாமல் கதறிய குழந்தை மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளது. இதனை கண்ட பள்ளி மாணவர்கள் நாயை விரட்டி குழந்தையை மீட்டு சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே குழந்தையை நாய் கடித்ததாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.